கனவிலும் கற்போம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு கனவிலும் கற்போம். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தகவலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோஸும் விரைவிலேயே வந்து உங்களை சேரும். இன்னைக்கு என்ன தகவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஒலிபெருக்கி மூலம் ஒளிபரப்பும் அறிவிப்புகள் நிறுத்தம். இப்ப இது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை சர்வதேச தரத்துக்கு மேம்படுத்துற நோக்கில் இப்ப சோதனை அடிப்படையில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒலிபெருக்கி மூலம் ஒளிபரப்பப்படும் அந்த அறிவிப்புகள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறுத்திட்டாங்க, ஓகேங்களா. அதாவது இப்ப மைக்ல வச்சு அந்த ரேடியோல வந்து அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீங்க ஒருவேளை இப்ப ரயில்ல போயிட்டு இருக்கீங்க, இல்ல சென்னை சென்ட்ரல் நிலையத்துல இறங்கி இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு என்னடா மயான அமைதியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, இனிமேல் அந்த சவுண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு இருக்காது, அது வந்து தற்காலிகமா நிறுத்திருக்காங்க. இப்ப ஏன் இந்த அறிவிப்புகள் வந்து இப்ப டக்குன்னு வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பல்வேறு அறிவிப்புகள் பல்வேறு நேரத்துல அதிக சத்தத்துடன் ஒழிப்பாங்களாம், ஓகேங்களா. நீங்க ஒருவேளை சென்ட்ரல் ரயில் நிலையம் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சென்னையில, சோ அதிகமான சத்தத்தோட கூடிய ஒலியோரப்பங்கள் தான் அங்க வந்து நடக்குமாமா. அப்படி நடக்கிறதுனால போக்குவரத்து, அதாவது பயணிகள், ஓகேங்களா, போயிட்டு வராங்க பாத்தீங்களா, அந்த போக்குவரத்துல ரயில்ல போயிட்டு வர பயணிகளுக்கும் சரி அங்க இருக்கும் காவலர்களுக்கும் சரி நிறைய இடையூறுகள் ஏற்படுது, நிறைய வந்து தடங்கல்கள் ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அதிக சத்தமா ஒழிக்கிறனால சோ யாருனாலையும் எதையுமே வந்து அடுத்தவங்களை கூப்பிடுறதா இருக்கட்டும், இல்ல அங்க போற பயணியை வந்து கூப்பிடுறதா இருக்கட்டும், சோ அந்த மாதிரி எதுலையும் வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து புரிய வைக்க முடியல அப்படிங்கறத வந்து சொல்லியிருந்தாங்க. சோ இதை வந்து தீர்வு காணும் வகையிலும் சேர்த்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப இந்த ஒலியுறப்பை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறுத்திட்டாங்க. என்னடா நிறுத்திட்டாங்களா, அப்ப நான் ரயில் வர்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது, நான் வந்து எப்படி அடுத்த ரயில வந்து எப்படி அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நிற்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நீங்க கேட்கறது புரியுது. அதுக்கு தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்இடி ஸ்கிரீன், ஓகேங்களா, எல்இடி எல்சிடி ஸ்கிரீன்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அதை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க, ஓகே. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக தான் நிறைய வந்து மானிட்டர்ஸ்கள் வந்து வைக்க போறேன்னு சொல்லியிருந்தாங்க. சோ அந்த டிவியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மானிட்டர்ஸ்ல எங்கெங்க அடுத்தடுத்த ரயில் எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல நிற்கும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ இதுக்கு மேலேயும் எனக்கு தகவல் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கிற தகவல் மையத்தை வந்து நீங்க அணுகி இந்த ரயில் எங்க போகும், இந்த டைமிங்ல எப்ப வரும் அப்படிங்கறதையும் நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதுக்காக நிறைய தகவல் மையம் வந்து உருவாக்கப்படணும். ஏன்னா அங்க வந்து நிறைய வந்து முக்கியமா சென்ட்ரல் ரயில் நிலையங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய வந்து பயணிகள் போக்குவரத்து வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. சோ முக்கியமான ஒரு நகரம் கூட. சோ அதனால நிறைய வந்து அந்த மாதிரி தகவல் அறிவிப்பு மையங்கள் வந்து உருவாக்கப்படும் அப்படிங்கறதையும் அந்த ரயில்வே துறையிலிருந்து தமக்கு வந்து தகவல் வந்து சொல்லியிருந்தாங்க, ஓகேங்களா. சோ இப்ப வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு இப்போதைக்கு பாத்தீங்கன்னா தற்காலிகமா தான் இந்த நிறுத்தம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. சோ இது பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா மக்களோட வரவேற்பை வந்து கருத்தில் கொண்டு, சோ அவங்க இது ஓகே அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்படின்னாலும், சர்வதேச தரத்துக்கு இது மேம்படுத்த போகிற சூழ்நிலை வந்து எட்டிருச்சு அப்படின்னாலும், சோ இதை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா பர்மனன்ட் ஆக்கிடுவாங்க. இனிமேல் அங்க வந்து ரயில் நிலையத்துல சவுண்ட்ல வந்து ஒளியரப்புற இருக்கிற சவுண்ட்ல வந்து ஒளியரப்ப மாட்டாங்க, ஓகேங்களா. சோ அதுதான் வந்து இப்ப ரொம்ப முக்கியமானது. சோ இனிமேல் நீங்க சென்னை போறீங்க அப்படின்னா சென்ட்ரல் ரயில் நிலையத்துல இறங்குறப்ப என்னடா சவுண்டே இல்லை அப்படின்னு ஆச்சரியப்படவே தேவையில்லை. இப்போதைக்கு அது தற்காலிகமா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா நிறுத்தப்பட்டிருக்கு, ஓகேங்களா. சோ இந்த விஷயத்த தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினைச்சேன். சோ இந்த விஷயத்த வந்து நான் தெளிவா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். சோ இப்போதைக்கு இதுதான் வந்து நியூஸ், ஓகேங்களா. சோ இதே மாதிரி வேறொரு நல்ல தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை இப்போதைக்கு உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் குணா. இது குணாசின் கனவிலும் கற்போம் சேனல். நன்றி.